விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தின் சார்பில் சலவை தொழிலாளர் மற்றும் முடி திருத்துவோருக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்காமல் 30 வருடமாக காலதாமதம் செய்வதை கண்டித்தும் உடனடியாக வழங்க மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் மத்திய சங்கம் சார்பில் சலவை தொழிலாளர் மற்றும் முடி திருத்துவோருக்கு ஜங்ஷன் சாலை அரசு அச்சகத்திற்கு பின்புறம் ஒதுக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்காமலும் அவர்களுக்கு உரிய இடத்தை காட்டாமல் கடந்த 30 ஆண்டாக காலதாமதம் செய்யும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக இலவச மனை பட்டாவை வழங்க தமிழக அரசை வலியுறுத்தியும் அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்க மாநில செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நகர செயலாளர் பாலமுருகன், நகர தலைவர் சுப்பிரமணியன், நகர பொருளாளர் மலர்கொடி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் மணிகண்டன், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் கோகுல கிறிஸ்டி, தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் பி ஜி சேகர், தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர தலைவர் கந்தசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் முருகன், முற்போக்கு திராவிட கழக நகர தலைவர் சங்கர், தேமுதிக நகர செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், சலவை தொழிலாளர் மத்திய சங்க மாநில துணைத் தலைவர் இளங்கோவன், வழக்கறிஞர் குணசேகரன் மற்றும் சலவை மற்றும் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்து கட்சி தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுக்காக போராடும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுக்காக போராடும் கண்டன ஆர்ப்பாட்டம் அரசுகள் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. அதிகாரிகளிடத்தில் மணிகண்டன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் போய் மனு கொடுக்கிற பொழுது பார்க்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அதற்குண்டான பயனாளிகள் பட்டியலை நாங்கள் தேர்வு செய்கிறோம்